शांति। ओम शांति। ओम शांति। ओम शांति। ओम शांति। ओम शांति। अभी हम सब இப்பொழுது நாம் அனைவரும் சைலன்ஸ் में बैठे हैं। அமைதியின் நிலையில் அமர்ந்திருந்தோம். அமைதியான நிலையில் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் தனக்கு தானே கேளுங்கள், மிக சரியாக என்னுடைய மனம் ஒருமுகப்பட்டு ஸ்திரமானதாக இருந்ததா? என்னுடைய மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஏகாகர நிலையில் ஸ்திரமாக இருந்ததா, அல்லது யோகாவில் பாபாவுடைய நினைவில் அமர்ந்து கொண்டு மனதிற்குள் ஏதாவது வேறு வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததா? ஏனென்றால் நாம் எப்பொழுது பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறோமோ, பாபாவுடைய நினைவு என்றாலே தொடர்பு. எனவே நாமாகிய ஆத்மாக்களினுடைய தொடர்பு யாரோடு? யாருடன் நம்முடைய தொடர்பு? ஒரு பாபாவோடு. சதா நமக்குள் நினைவிருக்கட்டும், நான் யார், யாருடைய குழந்தை, சர்வசக்திவான் பாபா தான் என்னுடைய பாபா, என்னுடைய தந்தை. அப்படிப்பட்ட தந்தையினுடைய வாரிசு குழந்தை நான். எனவே சுயம் நான் இந்த நினைவை கொண்டு வந்து எவ்வளவு இந்த நினைவை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் பாபா குழந்தைகளாகிய நமக்கு அந்த ஒரு அறிமுகத்தை கொடுத்துள்ளார். அதாவது நாம் சுயம் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிமுகம் தனக்கு ஏற்பட வேண்டும். சாதாரண ரீதியில் கூறும் பொழுது சுயம் தன்னை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கிறோம். இந்த உடலினுடைய பெயர், அதனுடைய அறிமுகம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இது கூட நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம். இந்த உடலை, இந்த சரீரத்தை நடத்தும் அந்த சக்தி, இந்த சரீரத்தினுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு காரியமும் ஆத்மா செய்கின்றது. ஏனென்றால் இந்த செயல்களை செய்விப்பவர் நான் தூய்மையான ஆத்மா. இந்த உடலினுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் ஆத்மா செயல்களை செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே உண்மையில் நமக்குள் இந்த நினைவு பக்காவாக இருக்க வேண்டும். நான் யார்? நான் தூய்மையான ஆத்மா, சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தை. எப்பொழுது சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தையாக ஆகிவிட்டேனோ, பிறகு நமக்கு வேறு என்ன வேண்டும்? சர்வசக்திவான் தந்தை கிடைத்துள்ளார் என்றால் அதனுடைய அர்த்தம் ஆத்மா பாபாவை தெரிந்து கொண்டு விட்டது. பாபாவினுடைய நினைவின் மூலம், பாபாவினுடைய நினைவில் சுயம் நிலைத்திருந்து என்னவெல்லாம் செயல்கள் செய்கின்றோமோ அதை சரியாக செய்வோம்.
अगर हमारे कार्य करने में नम नाम नम्मोडिये सेल्गले सेवदिल मेलम कीलुमागे अप्पडिप्पट्ट निले एर्पट्टाल सुयम पुरिंदु कोल्ल वेंडुम कंडिप्पागे अवश्यमागे नम्मोडिये संकल्पत्तिल नम्मोडिये मनदिर्कुल एंगावदु கொஞ்சம் மேலும் கீழும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு இந்த ஒரு நினைவின் மூலம் நான் தூய்மையான ஆத்மா சர்வசக்திவான் தந்தையினுடைய குழந்தை இந்த நினைவின் மூலம் நாம் வேறு அனைத்து நினைவுகளையும் அழித்து விடுகின்றோமோ மேலும் தனக்குள் இந்த ஒரு நினைவு மட்டும் நிலைத்திருக்கட்டும் நான் தூய்மையான ஆத்மா சர்வசக்திவான் பாபாவுடைய வாரிசு குழந்தை இந்த நினைவு நானாகிய ஆத்மாக்குள் எவ்வளவு இந்த நினைவு பக்காவாக இருக்கின்றதோ அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் சதா சுபமான எண்ணங்கள் மேலும் உயர்ந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் பாபா குழந்தைகளாகிய நம் அனைவரையும் இந்த உலகம் என்னும் மேடையில் எதற்காக வைத்திருக்கின்றார் எதற்காக அனுப்பியிருக்கின்றார் பிறருக்கும் நாம் இந்த நினைவை அளிக்க வேண்டும் நான் யார் யாருடைய குழந்தை நாம் அனைவரும் இதனை தெரிந்திருக்கிறோம் நாம் அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்வது மற்றும் ஏற்றுக்கொள்வது சதா என்னுடைய நினைவில் நிலையாக இருக்கின்றதா அல்லது பலரோடு சந்திக்கும் பொழுது பல விஷயங்களை கேட்கும் பொழுது என்னுடைய புத்தி இந்த பல விஷயங்களில் அதில் மூழ்கி விடுகின்றதா நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த உடலினுடைய எஜமானன் இந்த உடலை நடத்தக்கூடிய நான் தூய்மையான ஆத்மா தனக்குத்தானே இந்த நினைவை மீண்டும் மீண்டும் அழியுங்கள் அதன் மூலம் இந்த ஸ்மிருதி பக்காவாக மாறும் பொழுது நாம் இதனை சிந்தனையற்று ஏற்றுக்கொள்ளலாம் என் மூலமாக அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலும் அல்லது பேச்சும் வெளிப்படாது அசுத்தமான செயல் பேச்சு என்று கூறும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வெளிப்படாது பாபா எனவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவை அளித்திருக்கின்றார் அந்த நினைவின் மூலமாக நாம் சதா பாபாவினுடைய நினைவில் நிலைத்திருப்போம் யாரை பார்த்தாலும் அதே பார்வையில் பார்க்க வேண்டும் இவரும் சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தை மேலும் ஒரு பாபாவினுடைய குழந்தைகள் நாம் அனைவரும் நமக்குள் சகோதரர் சகோதரிகள் ஏனென்றால் இந்த உடலினுடைய ரீதியில் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் மற்றபடி ஆத்மா சதா ஒரே நிலையில் இருக்கின்றது ஆத்மா தன்னுடைய பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக விதவிதமான பாகங்களை நாம் நடிக்கின்றோம் அப்பொழுதுதான் இந்த விளையாட்டில் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது இந்த உலக நாடக சக்கரத்தில் நாம் விதவிதமான காட்சிகளை பார்க்கிறோம் விதவிதமான விஷயங்களை கேட்கிறோம் ஆனால் அதனை கேட்டுக்கொண்டு என்ன ஒரு விஷயம் நமக்கு தேவையற்றதோ எந்த ஒரு விஷயத்திற்காக நாம் அதிகமாக
சிந்தனை கொண்டு வர அவசியம் இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் நினைவு செய்யக்கூடாது. நமக்குள் இந்த நினைவு அப்படி ஏற்பட பக்காவாக ஏற்பட வேண்டும். நான் அதே தூய்மையான ஆத்மா, அந்த இப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாவை பரமாத்மா இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் அனுப்பியிருக்கின்றார் இந்த உலகை மாற்றுவதற்காக. பாபாவுக்கு நம் நாமாகிய குழந்தைகள் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய குழந்தை பாபா இந்த உலகினுடைய படைப்பு கர்த்தா, அப்படிப்பட்ட படைப்பு கர்த்தாவினுடைய குழந்தை நாம். எப்படி தந்தையோ அப்படித்தான் குழந்தைகள். இது ஒரு பழமொழி இருக்கின்றது, ஆனால் இந்த பழமொழி சத்தியமானது. எவ்வளவு நாம் பாபாவுடைய நினைவில் நிலைத்திருக்கின்றோமோ தானாகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய பேச்சு, நடத்தை, விருத்தி, திருஷ்டி, பார்வை மிக உயர்ந்ததாக மாறியிருக்கும். நாம் அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், நமக்குள் சகோதர சகோதரிகள். இந்த உடலை தாரணை செய்து நாம் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் வந்திருக்கின்றோம் நம்முடைய பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக. மேலும் நம் அனைவருக்கும் நாம் பிற அனைவருக்கும் பாபாவினுடைய இந்த செய்தியை அளிக்க வேண்டும். என்ன செய்தி என்றால், இப்பொழுது நாம் வீடு திரும்பி செல்ல வேண்டும். பிறந்தாம வீடு திரும்ப செல்ல வேண்டும். வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்னும் பொழுது, அப்போ இந்த உலகத்தினுடைய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தந்தையினுடைய குழந்தை பாபா நம்முடைய தேவைகளை சுயம் அவர் சம்பன்னமாக மாற்றுகிறார், ஆக்கி தருகிறார். அப்போ தனக்கான சுயநலமிக்க அப்படிப்பட்ட ஆசைகள் தேவையில்லை. எனவே இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வாருங்கள். சதா நானாகிய ஆத்மா எனக்குள் அந்த நினைவு உருவாகியிருக்கட்டும். சர்வசக்திவான் தந்தை, அப்படிப்பட்ட தந்தையினுடைய குழந்தை நான். அப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி தந்தையோ அப்படித்தான் குழந்தை. நாம் இந்த நினைவை மீண்டும் மீண்டும் தனக்கு அளித்து சுயம் தனக்குள் ஒரு பாபாவினுடைய நினைவு சதா உருவாகி இருக்க வேண்டும். மேலும் பாபாவுடைய அறிவுரைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவுரைகளை நாம் மனன சிந்தனை செய்து அந்த தந்தையினுடைய அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயலில் கொண்டு வர வேண்டும். சதா நாம் பரஸ்பரம் நமக்குள் அன்பினுடைய அந்த பாவனை, அன்பின் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். சதா பாபா கூறுகின்றார், பாபா என்ன அறிவுரைகளை கொடுத்திருக்கின்றாரோ குழந்தைகளாகிய நமக்கு, அந்த அறிவுரைகளை நினைவில் வைத்து கொண்டு நாம் சதா எப்படி நிர்சங்கல்ப நிலையில், மேலும் மீண்டும் மீண்டும் சங்கல்பம் செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கக்கூடாது. இந்த சங்கல்பம் மட்டுமே இதயத்தில் இருக்கட்டும். நான் தூய்மையான ஆத்மா, சர்வசக்திவான் பாபாவினுடைய வாரிசு குழந்தை. இந்த உடலினுடைய கர்மேந்திரங்கள் அதன் மூலம் என்னவெல்லாம் செயல்கள் செய்ய வேண்டியிருக்கின்றதோ, இதில்
அந்த செயல்கள் வருகின்றதோ, என்னென்ன செயல்கள் நமக்கு செய்வதற்காக கிடைத்திருக்கின்றதோ, அந்த செயல்களை மிகவும் சரியான ரீதியில் பாபாவுடைய நினைவில் இருந்து இந்த சரீரத்தின் மூலமாக அந்த செயல்களை செய்வித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த செயல்களை செய்ய வேண்டும். எனக்கு நினைவுக்கு வருகின்றது, ஆரம்ப காலத்தில், யக்கியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த நினைவுகள், இதனை மனன சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். அதன் காரணமாக இந்த உலகிய விஷயங்கள் அல்லது எங்களுக்குள் வேறு தேவையற்ற கொடுக்க பேச்சுக்கள் இருந்ததில்லை. யாரோ நாங்கள் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் பொழுது பாபாவினுடைய அறிவுரைகளை மட்டுமே கொடுக்கல் வாங்கல் செய்தோம், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்தோம், அதன் ஆதாரத்தில் செயல்கள் செய்தோம். இப்போ இந்த நினைவு எந்த அளவுக்கு எனக்குள் நிலைத்திருக்கின்றது? சுயம் தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். மேலும் சுயம் தனக்குத்தான் புரிய வையுங்கள். ஏனென்றால் சைத்தன்ய சக்தி ஆத்மா, ஆத்மா தான் சைத்தன்ய சக்தி அல்லவா? ஆத்மாதான் கூறுகின்றது, நான் பரமாத்மாவினுடைய குழந்தை. பரமாத்மா நம்மை இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் எதற்காக அனுப்பியிருக்கின்றார் என்றால், பாபாவினுடைய அறிவுரைகள் என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அந்த அனைத்து அறிவுரைகளையும் பிறருக்கு கூற வேண்டும். மேலும் பாபாவினுடைய நினைவை சதா தனக்குள் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்து கொண்டிருப்போமோ அவ்வளவுதான் நமக்குள் தூய்மை நிரந்தரமாக இருக்கும். எவ்வளவு பாபாவின் நினைவு இருக்கின்றதோ அவ்வளவு தான் தூய்மை உள்ளுக்குள் இருக்கும். அந்த நினைவின் மூலமாக, அந்த தூய்மையின் மூலமாக நாம் ஒருவர் இன்னொருவரோடு சந்தித்து கொண்டிருப்போம். அதன் இந்த இதன் ஆதாரத்தில் பாபாவினுடைய நினைவை பிறருக்கும் அளிப்போம். இப்பொழுது நான் கூறுகிறேன், நாம் அனைவரும் இப்பொழுது இந்த சங்கட்டன் இந்த ஒரு குழுவில் அமர்ந்திருக்கின்றோம். பாபாவினுடைய நினைவில், பாபாவுடைய நினைவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். மேலும் அவருடைய நினைவில் அமர்ந்து இந்த உடலினுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நம் மூலமாக ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட செயல்கள் நடக்காது. விக்கர்மங்களினுடைய அந்த கணக்கில் சேரும் அப்படிப்பட்ட கர்மங்கள் செயல்கள் செய்ய மாட்டோம். இந்த விஷயத்தில் நாம் மிக அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் எந்த ஒரு பாவ கர்மங்களினுடைய கணக்கு இப்பொழுது நாம் ஏற்படுத்தக்கூடாது. பாபா நமக்கு கிடைத்திருக்கின்றார், சுயம் பகவான் நமக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த அறிவுரைகளை மட்டுமே நினைவில் வைத்து ஒவ்வொரு செயல் செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் சதா இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சதா அந்த மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். சதா தன்னைத்தான் ஆனந்த நிலையில் அனுபவம் செய்வோம். நாம் அனைவரும் அனைத்து சகோதர சகோதரர்களை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியோடு இருப்போம். எனவே நாம் சதா நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே, வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை மற்றும் பாபாவுடைய நினைவு, இந்த இரண்டு விஷயங்கள் நமக்குள் அப்படி பக்காவாக மாற்ற வேண்டும். இயற்கையாகவே நான் யார், எப்படிப்பட்டவன், யாருடைய வாரிசு, யாருடைய குழந்தை, இந்த நினைவில்
மற்றபடி சரீரத்தின் மூலமாக என்ன செயல்கள் செய்ய வேண்டியிருக்கின்றதோ அந்த செயல்களை மகிழ்ச்சியோடு செய்வோம். அப்பொழுது நாம் சதா அந்த மகிழ்ச்சியின் நிலையில் நிலைத்திருப்போம். நமக்குள் அப்படிப்பட்ட எந்த ஒரு சங்கல்பமும் விகர்மம் பாவக்கர்மம் என்ற அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய நிலை நன்றான பிரகாசமான நிலையாக மாறிவிடும். ஏனென்றால் நாம் பாபாவுடைய குழந்தைகளாகிவிட்டோம். பிறகு நமக்கு வேறு என்ன வேண்டும்? பாபாவிடம் வந்து இவ்வளவு ஒரு உயர்ந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது. ஞானத்தை நினைவு செய்து கொண்டே பாபாவுடைய நினைவில் நிலைத்து கொண்டே அந்த நினைவில் இருந்து நாம் செயல்கள் செய்யும் பொழுது அந்த செயல்களிலும் பாபாவுடைய அறிவுரைகள் என்னவோ அந்த அறிவுரைகளினுடைய ஆதாரத்தில் செயல்கள் செய்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நாமும் சதா மகிழ்ச்சியோடு இருப்போம். பிறரையும் மகிழ்ச்சியானவராக மாற்ற முடியும். அப்போ சதா பாபாவுடைய நினைவில் இருந்து கொண்டே இந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்திருப்போம். எதிர்காலத்திலும் நமக்கு அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும். அதில் சதா மகிழ்ச்சியோடு இருப்போம். ஏனென்றால் பாபா கிடைத்து விட்டார். பாபா நமக்கு இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த உயர்ந்த ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவு சுகம் சாந்தி சம்பன்னமாக மாற்ற வேண்டும். இப்படி நாம் சுயம் தன்னை சோதனை செய்து கொண்டே சதா அதே பார்வையில் பார்ப்போம். அனைவரும் நாம் அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். பாபா நம்மை இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக அனுப்பியிருக்கிறார். எனவே நாம் அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் மட்டுமே செய்து கொண்டே இருப்போம் செல்வோம். அனைவரையும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்ற அந்த பார்வையோடு பார்ப்போம். நாம் நமக்குள் சகோதர சகோதரிகள் வேறு எந்த தொடர்பும் கிடையாது. வேறு எந்த சம்பந்தம் கிடையாது. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். அனைவரும் தங்களுக்குள் அவ்வப்பொழுது இந்த விஷயங்களை மனதில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை மனதில் கொண்டு வந்து சுயம் தன்னை சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக மாற்றி சென்று கொண்டே இருப்போம். நாம் சதா மகிழ்ச்சியோடு இருப்போம். சதா பாபாவுடைய நினைவில் இருப்போம். பாபாவுடைய அந்த நினைவை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். இந்த வார்த்தைகளோடு நீங்கள் அனைவரும் மிக அன்போடு அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த அமைதியினுடைய வாயுமண்டலம் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. எவ்வளவு நாம் இதனை பக்காவாக மாற்றுகிறோமோ அப்பொழுது நமக்குள் இந்த உலகின் வேறு எந்த சங்கல்பமும் வராது. எந்த செயல்கள் எந்த சமயம் நடக்க வேண்டுமோ அந்த செயல்கள் சகஜமாக நம் மூலம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே சாட்சி நிலையிலிருந்து அந்த காரியங்களை
பார்த்து கொண்டிருப்போம். சுயம் பாபாவுடைய நினைவில் நிலைத்திருப்போம். இந்த இப்பொழுது நீங்கள் அனைவரும் நினைவில் அமர்ந்து கொண்டு இருங்கள். இந்த விஷயத்தை பக்காவாக மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். சதா சுயம் தன்னை குஷி நிறைந்தவராக மாற்றி அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருப்போம். நீங்கள் அனைவரும் மிக அன்போடு அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த அமைதியினுடைய இந்த வாயுமண்டலம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. பாபா நம் அனைவருக்கும் உடை கூட அப்படிப்பட்ட உடை கொடுத்திருக்கின்றார். யார் மீதும் நம்முடைய பார்வை செல்லாது. தேவையில்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்வை அலைப்பாயாது. நாம் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு தேவையானதை பாபா கொடுத்து கொண்டிருக்கின்றார். சதா மகிழ்ச்சியோடு இருங்கள். பாபாவினுடைய நினைவை சதா தனக்குள் விழிப்பு நிலையில் வைத்திருங்கள். நீங்கள் அனைவரும் அன்பு நிறைந்து அமைதி நிறைந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். யோகாவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். கண்டி அவசியமாக மனதில் பாபாவின் நினைவை தவிர வேறு எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே உங்கள் அனைவருக்கும் மிகவும் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.